ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சாப்பாடுனவுடனே அவங்களுக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிரியாணி தாங்க. அதுலயே நிறைய பேருக்கு பிரியாணினாவே மட்டன் பிரியாணி தாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் பிரியாணி பண்றப்போ சீரக சம்பாலா தாங்க பண்ணுவாங்க. அந்த சீரக சம்பா ரைஸ், மட்டன், அதுல போடுற மசாலாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். இந்த பிரியாணி தான் நல்ல பிரியாணி, அந்த பிரியாணி தான் நல்ல பிரியாணி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பிரியாணியை கையில் தொட்டு அதை வாய்க்கு எடுத்துகிட்டு போகும்போதே அந்த பிரியாணியோட குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிடுங்க. கையில் தொடும்போதே பிரியாணி உதிர் உதிராக இருக்கணும். அதே சமயத்தில் பீசஸும் பெர்ஃபெக்டாக வெந்திருக்கணும். எவ்வளவு தூரம் ஆயிலியா இருக்குன்றதும் தெரிஞ்சிடும். ஏதாவது மசாலா டாமினேட் ஆயிருந்தா நம்ம மூக்கு முதலேயே கரெக்டா சொல்லி கொடுத்துடும். கடைசியா சாப்பிடுறப்போ உப்பும் காரமும் தெரிஞ்சிடும். சோ இது எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டாவே நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி கிடைச்சிடும். வாங்க, அது மாதிரி ஒரு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 1/2 kg வரும். ரைஸ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த குக்கர்ல 1/2 kg மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/2 teaspoon உப்பு, 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இதுல இருக்கிற மட்டன் அளவுக்கு தண்ணி ஊத்தணும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம். மட்டன் அரை வேக்காடு தான் வேகணும், அதனால நான் 4 விசில் தான் விட போறேன். நீங்க உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி கப்ல 1/2 tablespoon முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1/2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 3 teaspoon தனி மிளகாய் தூள், தனியா தூள் 1/2 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon போட்டிருக்கேன். இந்த பிளேட்ல இறுக்கி பிடிச்சா ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி புதினா கொத்தமல்லிய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுலயும் பாதி அளவு மிக்சி கப்ல சேர்த்துடலாம். சின்ன கிளாஸ்ல 1/4 glass அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். 10 minutes கழிச்சு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மண் பாத்திரத்துல நான் 1 tablespoon ghee சேர்த்திருக்கேன். நெய் நல்லா உருகினதும் 1 teaspoon சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச அரிசிய வடிகட்டி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ரைஸோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் பாத்திரத்துல ஒட்டாம உதிர உதிரா வரும். இப்போ நம்ம ரைஸை எடுத்துடலாம். அதே பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு 2 tablespoons எண்ணெய், 2 tablespoons நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா உருகினதும் 2 பிரிஞ்சி இலை, மீடியம் சைஸ் பட்டை 2, 4 கிராம்பு, ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 4 சேர்த்திருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய நீல வாக்குல கட் பண்ணி கூட சேர்த்திருக்கேன். இத லேசா வதக்கி விட்டுட்டு பாக்கி வச்சிருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் நான் 2 medium சைஸ் ஆனியனை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். மிக்சி கப்ல 1/2 glass அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து நல்லா அலசி அதையும் இது கூட சேர்த்துடுங்க. இதை நல்லா வதக்கணும். அப்பதான் நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர், கொத்தமல்லி, புதினா இதோட பச்சை ஸ்மெல் போகும். நல்லா வதங்கினதும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ பொடிய கட் பண்ண பெரிய சைஸ் தக்காளிய கூட சேர்த்துடலாம். இது கூட 1/2 tablespoon உப்பு சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா முஷியா ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டன் அரை வேக்காடு தாங்க விட்டுருக்கேன். தண்ணிய சேர்க்க வேண்டாம். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஒரு முடி தேங்காவை நான் பால் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த கிண்ணத்துல தேங்காய் பால், மட்டன் ஸ்டாக், தண்ணி
இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 கப் இருக்கிற மாதிரி அளந்து வச்சிருக்கேன். அதாவது 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி. இப்போ இத கூட சேர்த்துடலாம். கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. லைட்டா நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திருக்கிறதுனால கொதிக்க விட கூடாது. நல்லா நுர கட்டினதும் நம்ம வதக்கி வச்ச அரிசியை இது கூட சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஃப்ளேம மீடியம்க்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அரிசியை அடிக்கடி கிளறி விடாதீங்க. அரிசி தண்ணி ரெண்டும் பிடிக்க முடியாத அளவுக்கு வந்த உடனே ஃப்ளேம நல்லா சிம்முக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. மேல இருக்கிற ரைஸ் கீழே இருக்கிற ரைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை ஒரே மாதிரி பரப்பி விட்டுடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் கீய இந்த ரைஸ்க்கு மேல நல்ல ஈவனா பரவுற மாதிரி ஊத்தி விட்டுடுங்க. ரைஸ மூடி வச்சிடலாம். இது இப்படியே 20 மினிட்ஸ் கரெக்டா இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இது மூணபடியே இருக்கட்டும், ஓபன் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரியாணிய ஓபன் பண்ணலாம். வாவ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ ஜென்டிலா கிளறி விடுங்க. ஆவி பறக்க பறக்க பிரியாணி இருக்கு பாருங்க. கீழே இருந்து ரைஸ எடுத்து போட்டிருக்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பிரியாணிய சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்மெல் வீடே தூக்குது. அப்புறம் என்னங்க, அசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.